ரெட்ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் மகிழ் திருமணி இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் கழகத் தலைவன் நவம்பர் 18 முதல் திரையரங்குகளில். அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் என்பது கோட்பாடா கொள்கையா? இது ஒரு செயல் திட்டம். களப்பணி ஆற்றுவோருக்கான ஒரு வழிகாட்டுதல், அமைப்பாக திரளுவதற்குரிய ஒரு செயல் திட்டம், ஒடுக்குமுறைக்கு உள்ளான அனைவருக்கும் பொதுவான முழக்கம், சுரண்டலுக்கு ஆட்படுவோர் உழைக்கிற மக்களுக்கு எது பகை என்றால் மூன்றை சொல்லலாம்: ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டல். ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டல், இது எந்த வடிவத்திலும் வரும். சாதியின் பெயரால் ஆதிக்கம், மதத்தின் பெயரால் ஆதிக்கம், பாலினத்தின் பெயரால் ஆதிக்கம், முதலாளித்துவத்தின் பெயரால் ஆதிக்கம், நிலப்பிரபுத்துவத்தின் பெயரால் ஆதிக்கம், நிறுவனத்தின் பெயரால் ஆதிக்கம், குடும்பத்தின் பெயரால் ஆதிக்கம், அதிகாரத்தின் பெயரால் ஆதிக்கம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆதிக்கம்தான் பகை. ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் கையாளுகிற வன்முறை தான் ஒடுக்குமுறையாகிறது. ஆதிக்கமும் ஒடுக்குமுறையும் எதற்காக என்றால் உழைக்கிற மக்களுடைய உழைப்பை சுரண்டுவதற்காக, தொடர்ந்து அவர்களை சுரண்டிக் கொண்டே இருப்பதற்காக. அவர்கள் உரிமை கோரக்கூடாது, அவர்கள் சங்கம் வைக்கக்கூடாது, அவர்கள் கருத்துரிமை முழக்கங்களை எழுப்பக்கூடாது, அவர்கள் சம்பள உயர்வு கேட்கக்கூடாது, போனஸ் கேட்கக்கூடாது, அவர்கள் அமைப்பாக கூடாது, அரசியல் விழிப்புணர்வு பெறக்கூடாது, சமூக விழிப்புணர்வு பெறக்கூடாது, சாதியை ஒழிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது, ஆண்களுக்கு நிகர் பெண்கள் என்று பெண்கள் நினைத்துவிடக்கூடாது. அவ்வாறு ஏற்படாமல் இருப்பதற்கு அவர்கள் மீது தாக்குதல், வன்முறைகள், பொய் வழக்குகள், சிறை ஏவுதல், குண்டர் தடுப்பு சட்டங்களை ஏவுதல், கருப்பு சட்டங்களை ஏவி அவர்களை செயல்பட விடாமல் தடுத்தல், அமைப்பாக விடாமல் சிதறடித்தல், இதெல்லாம் ஒடுக்குமுறை. ஆகவே இப்படி ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடிய மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிற ஒரு கொள்கை முழக்கம்தான் அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம். ஏற்கனவே இருக்கக்கூடிய சமூக ஒழுங்கை கேள்வி எழுப்பக்கூடிய முழக்கங்கள், கேள்விக்கு உள்ளாக்கக்கூடிய முழக்கங்கள். அடங்க மறுத்தல் என்பது அடக்குமுறை கூடாது என்பதிலிருந்து எழுகிற முழக்கம். அத்து மீறுதல் என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் முடக்கி வைத்தல் இருக்கிறதே, அந்த முடக்குதல் கூடாது என்பது அத்து மீறுதல். அத்து என்றால் எல்லை, அத்து என்றால் வரம்பு, அத்து அத்து என்றால் ஒரு வளையம். ஏன் அத்தை தாண்டி வராத, உன் அத்தை தாண்டி நான் வரல. அத்து என்பது வரம்பை குறிக்கிற ஒரு சொல். அத்து மீறுதல் என்றால் நீ படிக்கக்கூடாது, இது போதும் என்று சொன்னால் நான் படிப்பேன் என்று பொருள். நீ குளத்திலே இறங்கக்கூடாது என்றால் குளத்திலே இறங்குவேன், அதுதான் அத்து மீறுதல். கோவிலில் நுழையக்கூடாது என்றால் நான் நுழைவேன் என்பது அத்து மீறுதல். ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது என்றால் முடிந்தால் கைது செய்து கொள், நான் ஆர்ப்பாட்டம் நடத்துவேன் என்று சொல்லுவது அத்து மீறுதல். அடங்க மறுத்தல், அத்து மீறுதல், இரண்டுக்கும் பொருந்தும். திமிரி எழுதல் என்கிற சொல்லில் மிக ஆழமான ஒடுக்குமுறையை உங்களால் காண முடியும், விஷுவலைஸ் பண்ண முடியும். திமிர்றதுன்னா என்ன?
பத்து பேர் சேர்ந்து அமுக்கி கொண்டிருக்கிறான் என்று பொருள். ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள், பலம் வாய்ந்தவர்கள், அசைக்க முடியாத அளவுக்கு என்னை ஒடுக்கி அமுக்கி அழுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று பொருள். இடதுபுறத்திலும் என்னால் அசைய முடியவில்லை, வலதுபுறத்திலும் அசைய முடியவில்லை, கீழ்நோக்கியும் அசைய முடியவில்லை, மேல் நோக்கியும் அசைய முடியவில்லை என்கிற போது நான் அசைவதற்காக செய்கிற முயற்சி தான் திமிருதல். இது வெறும் அசைவதற்கான முயற்சி தான். அசைவதோடு மட்டுமில்லாமல் எழுதல், திமிரு எழுதல். அவ்வளவு பேரையும் நீ தூக்கி எரிந்துவிட்டு நிமிர்ந்து நிற்க வேண்டும். ஆக ஒரு நெடுங்கால அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிற சமூகம் அவற்றையெல்லாம் தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு பலம் கொண்டு எழுந்திருக்க வேண்டும் என்று பொருள். திமிரி எழுதல் என்பது அதுவும் அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு எதிரான முழக்கம். திமிருகிற போது மறுபடியும் பிடித்து அமுக்குவார்கள், திமிரி எழுந்த பிறகு மறுபடியும் கீழே வீழ்த்த பார்ப்பார்கள், சாய்க்க பார்ப்பார்கள், அமுக்கி பிடித்து அழுத்த பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் திருப்பி தாக்குதல் என்பதுதான் வீழாமல் இருப்பதற்கு, தற்காத்துக் கொள்வதற்கு வழிமுறையாக இருக்கும். ஆகவே இது ஒரு விடுதலைக்கான முழக்கம். இது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கானதோ ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கானதோ அல்ல. உலகெங்கும் ஒடுக்குமுறைக்கு உள்ளானவர்கள் யார் யாரோ அவ்வளவு பேருக்கும் பொருந்தும். ஆகவே இந்த அடங்க மறுத்தல், அத்துமீறுதல், திமிரி எழுதல், திருப்பி அடித்தல் என்பதை நான் முதல் முறையாக முழக்கமாக எழுதியது எப்போது என்றால், காவல்துறையினர் விடுதலை சிறுத்தைகளின் போராட்டத்தின் போது கொடூரமான தாக்குதலை நடத்தி இரத்தம் சிந்த வைத்தார்கள் மதுரை மண்ணிலே. சிவசேனையை எதிர்த்து ஒரு பேரணியை நடத்தினோம், ரயில் மறியல் போராட்டம் நடத்தினோம். மராத்வாடா பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டக்கூடாது என்று அங்கே மதவெறி அமைப்பை சார்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மராட்டிய மண்ணிலே வன்முறை வெறியாட்டம் தலைவிரித்தாடிய போது தெற்கிருந்து ஒரு போர்க்குரல் எழுந்தது என்றால் அது மதுரை மண்ணிலிருந்து விடுதலை சிறுத்தைகளின் குரல்தான். அப்போதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலுக்கு வராத காலம், வேண்டாம் என்றிருந்த காலம், கூடாது என்றிருந்த காலம், எதிர்த்து எதிர்த்து பேசிக் கொண்டிருந்த காலம். மேடைகளில் இந்த அரசியலை நான் பேசிக் கொண்டிருந்த காலம். மராத்வாடா பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயரை சூட்ட வேண்டும், சிவசேனை இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் என்று மறியல் போராட்டத்தை, அடுக்கடுக்கான மறியல் போராட்டத்தை அறிவித்தோம், பேரணியையும் நடத்தினோம். திடுமென காவல்துறை எம் மீது தாக்குதலை நடத்தி ஏராளமானவர்களை அடித்து மண்டையை உடைத்து காயப்படுத்தியது, இரத்தம் சிதற வைத்தது. பல தோழர்கள் மயங்கி விழுந்தார்கள், பெண்கள் மயங்கி விழுந்தார்கள். அந்த நேரத்தில் நான் எழுதிய முழக்கம்தான், அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி இழுவோம், திருப்பி அடிப்போம் என்கிற முழக்கம். சாதியவாதிகள் அவர்களை பார்த்து நான் சொன்னதாக கருதி கொண்டிருக்கிறார்கள். அடக்குமுறை செய்யக்கூடிய அனைவருக்கும் எதிரான முழக்கம்தான் அது. ஆனால் அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக நான் எழுதிய முழக்கம் அது. அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக எழுதிய முழக்கம். நான் முழக்கங்களை எழுதுகிற போது எப்போதும் ஓம் என்று முடிகிறபடி தான் எழுதுவேன். என்னையும் அதில் சேர்த்துக்கொள்வேன். அடங்க மறு என்றால் நான் வெளியிலிருந்து விலகி நின்று யாருக்கோ ஒருவருக்கு கட்டளை இடுவது போல் அமையும். அடங்க மறுப்போம் என்றால் நீயும் நானும் வா, சேர்ந்து மறுப்போம், சேர்ந்து அடிப்போம் என்று பொருள். ஆகவே எப்போதும் நான் அடங்க மறு என்கிற அடிப்படையில் முழக்கத்தை எழுதவில்லை, சொல்லவும் இல்லை. நிறைய முழக்கங்களினுடைய முழக்கங்கள் அனைத்தும் ஓம் ஓம் என்றுதான் முடியும். ஓம் என்றால் ஒருங்கிணைந்த ஒரு சுட்டுதல், சுட்டிக்காட்டுதல், ஒருங்கிணைந்து செயல்படுகிற செயலை குறிக்கக்கூடிய ஒன்று.
தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை எதிர்க்கிறவர்கள், விமர்சிக்கிறவர்கள் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் விமர்சிப்பார்கள். இதையெல்லாம் அவர்கள் பொறுமையாக கேட்கவும் மாட்டார்கள், புரிந்து கொள்ளவும் முயற்சிக்க மாட்டார்கள். திருமாவளவன் என்ன ஆள், அது போதும் அவர்களுக்கு, அவ்வளவுதான். அதன் பிறகு அவன் பேசுவதை கேட்க அவர்களுக்கு நேரம் இருக்காது, பொறுமையும் இருக்காது, விருப்பமும் இருக்காது, சகிப்புத்தன்மையும் இருக்காது. காழ்ப்புணர்ச்சியே மேலிடும். ஆகவே கசப்பை கக்குவார்கள், காழ்ப்பை உமிழ்வார்கள். கடும் சொற்களால் அவர்கள் அறிந்ததை மட்டுமே வசவாக பாடுவார்கள். அது அவர்களின் பலவீனம், அது பலம் அல்ல, அதை நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்து கொண்டவர்கள், என்னோடு 30 ஆண்டுகளாக பயணிக்கக்கூடியவர்கள், என்னோடு களமாடக்கூடியவர்கள், நான் எந்த புரிதலோடு களத்தில் நிற்கிறேன் என்பதை புரிந்து கொள்வதுதான் மிக மிக இன்றியமையாத தேவை. பெண்களுக்கும் ஆண்மை உண்டு, ஆளுமை திறன் வளர்ந்தால். ஆக இறை ஆண்மை என்றால், இறை என்பது அரசை குறிக்கும், ஆண்மை என்பது ஆளுமையை குறிக்கும். அரசாண்மை என்பதுதான் இறையாண்மை என்று பொருள். தன்னைத்தானே ஆண்டு கொள்ளுகிற வலிமை பெற்ற ஒரு நாடாக இது மாறுகிற போது அது இறையாண்மை பெற்ற நாடாக மாறுகிறது. ஆக தமிழ் தேசியத்திற்குள் தமிழர் இறையாண்மை இருக்கிறது என்பதையும் அதை பாதுகாப்பது என்பதும் தான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியங்கிறது நான் மத்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு கீழே கட்டுப்பட்டே இருப்பேன், ஆனால் நாங்கள் தமிழ் தேசியம் பேசுவோம்னா அது தமிழ் தேசியமாக இருக்க முடியாது. தமிழ் தேசியத்தினுடைய அல்டிமேட் கோல் என்னவாக இருக்க முடியும்னா, தமிழ்நாடு என்கிற தனிநாடு உருவாவது தான் தமிழ் தேசியத்தினுடைய அல்டிமேட். அப்படி இல்லை என்று சொன்னால், இந்த ஒருமித்த இந்தியாவுக்குள் அரசமைப்பு சட்டத்தின் வழி ஒரு மொழிக்கும் இனத்துக்குமான தனித்துவத்தை பாதுகாப்பது, அது ஒரு மைல்டு நேஷனலிசம், ஒரு ஒரு மொழி வழி தேசியம், அது ஒரு சாஃப்ட், ஒரு மென்மையான அணுகுமுறையை கொண்ட ஒரு தமிழ் தேசியம். அதுக்கு நாம் ஒரு உடன்பாட்டு அணுகுமுறை, அது ஒரு உடன்பாட்டு அணுகுமுறை. தனிநாடு கோர முடியாது. ஈழ விடுதலையில் மேதகு பிரபாகரன் அவர்கள் முன்வைத்த, கடைசி காலத்தில் முன்வைத்த கோரிக்கைகள் தாயகம், தேசியம், தன்னாட்சி என்பதுதான். தாயகம், தேசியம், தன்னாட்சி, இந்த மூன்றையும் நீங்கள் சர்வதேச சமூகம் ஒப்புக்கொள்ள வேண்டும். சிங்கள பேரினவாதம் ஒப்பு, எங்களுக்கான ஒரு மாநிலம் இருக்கிறது, நாடு இருக்கிறது, நிலப்பரப்பு இருக்கிறது, அதை எங்களின் தாயகமாக நீ ஒப்புக்கொள்ள வேண்டும். இதை ஒரு தேசமாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் எங்களுக்கான தேசியத்தை நீ அங்கீகரிக்க வேண்டும். தேசத்திலிருந்து தான் தேசியம் வருகிறது. ஒரே தேசம் என்கிற கருத்தியல் தான் தேசியம் என்றாகிறது. ஆக எங்களுக்கான நிலப்பரப்பை எங்கள் தாயகம் என்று ஏற்றுக்கொள்வதோடு எங்களுக்கான தேசம் என்றும் நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். அதை நாங்களே ஆளுவோம், அதுதான் தன்னாட்சி. இன்னொருத்தன் ஆளக்கூடாது. இப்போ இப்போ வந்து அவங்க வந்து அவங்களுடைய நிலப்பரப்பு வடக்கு கிழக்கு மாகாணங்கள், ஆளுவது சிங்கள இனம், அங்கே தன்னாட்சி இல்லை. ஆகவே அந்த தேசியத்தின் மூன்று கூறுகளாக தாயகம், தேசியம், தன்னாட்சி என்று சொல்லுவதைப் போல இந்த மூன்றையும் சேர்த்து இறையாண்மை, தமிழர் இறையாண்மை என்று நாம் சொல்ல முடியும். இந்த மூன்றும் சேர்ந்தது தான் தமிழர் இறையாண்மை. தமிழ்நாட்டில் தமிழர் இறையாண்மை மாநாட்டை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனால் உலகத் தமிழர் கொடி என்ற ஒரு கொடியையும் நாம் ஏற்றினோம். தமிழர் இறையாண்மை மாநாடு தமிழ் தேசிய களத்தில் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது. ஈழ விடுதலைக்காக நாம் நடத்திய போராட்டங்கள், ஈழ விடுதலைக்காக நாம் நடத்திய கருத்தரங்குகள், மாநாடுகள் எண்ணி பார்க்க முடியாதவை. பெரிய பெரிய கட்சிகளால் கூட செய்ய முடியாததை விடுதலை சிறுத்தைகள் சாதித்து காட்டியிருக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு பெறு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான
தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.